வரும் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் வேகம் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வருகிறது. கட்சி தொடங்கிய பின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் அடுத்த மாதம் 22ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. மாநாடு நடத்துவதற்கான ஆயத்த பணிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வரும் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை விஜய் அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல் மாநாட்டை செப்டம்பர் மாதம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் முன்கூட்டியே கொடியை அறிமுகம் செய்ய விஜய் திட்டமிட்டிருக்கிறார். பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகளின் முன்னிலையில் கட்சி கொடியை அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியின் கொடி புறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கட்சியின் அடிப்படை கொள்கைக்கு ஏற்ப மக்களை ஒன்றுபடுத்தும் வகையில் இருக்கும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எச் வினோத் இயக்கத்தில் தனது கடைசி படத்தில் நடித்து முடித்த பின் முழு நேர அரசியலில் விஜய் ஈடுபட உள்ளார். விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதையடுத்து அவர் நடிக்கும் 69வது திரைப்படத்தை எச் வினோத் இயக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.